இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல கே வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இந்த கொஸ்டின்லையும் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் கே, வாட் இஸ் த கண்டிஷன் கிவன். த கண்டிஷன் இஸ் இட் ஹேஸ் நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட் அப்படின்னா இந்த டேபிளில் எது வரும், இது அன்ரியல். நோ ரியல் ரூட், நோ ரியல்னா அன்ரியல். தட் இஸ் மூலங்கள் மெய்யற்றது எனில் கேயின் மதிப்பு காண்க. அதாவது மூலங்கள் கற்பனை, மெய்யற்றதுனா கற்பனை எனில் கே மதிப்பு கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் நம்ம இம்மிடியட்டாக என்ன இருக்கணும், டெல்டா. அப்போ இங்கே நோ ரியல் ரூட் அப்படின்னா கிவன், கிவன் போட்டுக்க. டெல்டா லெஸ் தேன் ஜீரோ, கச கசன்னு எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்துனே ஸ்டார்டிங்கில் கிவன் டெல்டா லெஸ் தேன் ஜீரோ. வேணா இங்கே வேணால் ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்க. ஸோ நோ ரியல் ரூட் அவ்வளோதான் அப்படின்னு எழுதிட்டு டெல்டா லெஸ் தேன் ஜீரோ. அப்போ டெல்டாவோட வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் தேன் ஜீரோ. இப்போ ஏ என்னன்னு எடுத்து எழுதி பார்க்கலாம். ஏ எழுதுறதுக்கு முதல்ல இங்கே பக்கத்தில் இந்த ஒரு ரவுண்டு வந்து போட்டுரு. என்ன இது, ஏ தென் பி, இது சி. ஸோ ரைட், ஏ ஏபி சொல்லு. ஏ என்ன, கே ப்ளஸ் நைன், கரெக்டாக. தென் பி என்ன, கே ப்ளஸ் ஒன். சி என்ன, ஒன். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் கே ப்ளஸ் நைன், எக்ஸ் பக்கத்தில் கே ப்ளஸ் ஒன், தென் வித்தவுட் எக்ஸ் ஒன். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணு. இங்கே கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் ஏ என்ன, கே ப்ளஸ் நைன், சி ஒன் லெஸ் தென் ஜீரோ. இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் மைனஸ் இந்த ஒன் இன்ட்டு சம்திங் சேம் தான் இல்லையா, இந்த ஃபோரை உள்ளே கொண்டு போ. ஸோ மைனஸ் ஃபோர் கே தென் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ், இது லெஸ் தேன் ஜீரோ. தென் கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே மைனஸ் ஃபோர் கே மைனஸ் டூ கே, தென் ப்ளஸ் ஒன் தான் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் லெஸ் தேன் ஜீரோ. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ், தென் கியர் மைனஸ் டூ. அப்போ என்ன வரலாம், செவன் ஃபைவ் சொல்லலாமா, செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவா. இந்த நடுவில் இருக்கிற சைனுக்கு மைனஸ்ஸு. ஸோ இங்கே மைனஸ் இருந்தால் கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோ. இதுதான் ஈஸி. யூ சி என்ன சைன் இருக்குதுன்னு பாரு. த சேம் சைன் யூ புட் ஃபார் கிரேட்டர் நம்பர், எந்த இடத்துல இருக்குன்னா புட் ஃபார் கிரேட்டர் நம்பர். கிரேட்டர் நம்பருக்கு போடு, எது பெரிய எண்ணோ அதுக்கு இந்த சைன் எடுத்து போட்டினா ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன வரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே கீழே எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வெறும் கே மட்டும்தான், இங்கே நம்பர் இல்லை. சப்போஸ் இங்கே வந்து ஏதோ நைன் அப்படியெல்லாம் இருந்தால் நைன் கே எழுதுவோம். நோ நம்பர் கே. ஸோ ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் கே. ஸோ கே மைனஸ் செவன், கே ப்ளஸ் ஃபைவ் லெஸ் தேன் ஜீரோவா. ஸோ தேர் ஃபோர் கே லெஸ் தேன், இங்கே மைனஸ் செவன் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் செவன். ஆர் கே லெஸ் தென் ப்ளஸ் ஃபைவ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஃபைவ். ஸோ வாட் இஸ் த கே வேல்யூ, கே வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே தான் செவன் எழுது. இப்போ இங்கே செவன் எழுதிட்டு இங்கே மைனஸ் ஃபைவ் எழுதலாம் அப்படின்னு தோணும். மீன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது, இதுதான் செகண்ட் இருக்குது, அப்படி இல்லை. எப்போவுமே இங்கே என்ன நம்பர் வரும், இந்த இடத்துல ஸ்மால் நம்பர் வரும், இந்த இடத்துல தான் லார்ஜ் நம்பர் வரும் இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் ஃபைவ் இங்கே எழுதிட்டு இந்த செவன் வந்து இது. ஸோ கே லைஸ் பிட்வீன் மைனஸ் ஃபைவ் அண்ட் செவன். கேயின் மதிப்பு இந்த இரு எண்களுக்கும் இடைப்பட்டதாக உள்ளது.